ஓமந்துரார் அரசு மருத்துவமனையில் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை தற்பொழுது மீண்டும் புழல் சிறைக்கு கொண்டு போயிருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைச்சிருக்கு. அவரும் எவ்வளவு நாளாக தான் நாடகம் ஆடிட்டே இருப்பார், எப்படியாச்சும் நாடகம் ஆடி எப்படியாச்சும் ஜாமீன் வாங்கி வெளியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறார் செந்தில் பாலாஜி அவர்களும். ஆனால் அவர் நினைச்சது ஒன்று கூட நடக்காமலே போயிடுது. அமலாக்கத்துறை பக்கமே காத்து வீசிட்டே இருக்கு. அதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்கள் ஓமந்துரார் அரசு மருத்துவமனையில் கிட்டத்தட்ட 2 வாரமாக சிகிச்சை பெற்றிருந்த நிலையில் இப்போ வந்து டிஸ்சார்ஜ் ஆகி தற்பொழுது புழல் சிறைக்கு கொண்டு போயுள்ளார் தகவல் கிடைச்சிருக்கு. இதனை தொடர்ந்து மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் நீதிமன்ற காவலில் புழல் சிறையிலே தொடங்குவார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 4ஆம் தேதி நடைபெற்ற அவருடைய வழக்கில் மீண்டும் டிசம்பர் 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை கொடுத்து அதிரடியாக உத்தரவு பிறப்பிச்சிருக்கும் நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன முக்கனாலுமே அவரால் ஜாமீன் வாங்குறது மிகப்பிக கஷ்டம். அதே மாதிரி உச்ச நீதிமன்றமும் சொல்லியிருந்தாங்க, நீங்க போயிட்டு இனிமேக்கு செந்தில் பாலாஜியின் உடல்நிலை கருத்தில் கொண்டெல்லாம் நீங்க இனிமேக்கு ஜாமீன் வழக்கு போட்டால் கண்டிப்பாக நான் டென்ஷன் ஆயிடுவேன், உங்க வழக்கை நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது ஜாமீன் வழக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கீழமை நீதிமன்றத்தில் போயிட்டு நார்மலா ஜாமீன் வழக்கு போற மாதிரி நீங்க போட்டு ஜாமீன் வாங்கிக்கங்க. அப்படி ஒரு வேளை அங்க கொடுக்கலன்னா நீங்க உயர் நீதிமன்றத்தில் மேல்முடு பண்ணிக்கலாம். அப்படி தாண்டி உச்ச நீதிமன்றத்துக்கு மீண்டும் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழக்கு வரவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அவரும் எவ்வளோ டைம் தான் வந்து இந்த வழக்கை நானும் விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லி 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 புளிச்சு போயிடுச்சு. அதனால் இனிமேல் செந்தில் பாலாஜியின் வழக்கு இங்கே வரக்கூடாது, நீங்களே அங்கே முடிச்சுக்கோங்க. அதை தாண்டி இங்கே வந்தால் கண்டிப்பாக இந்த வழக்கில் தீர்ப்பு என்பது ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கிறத தவிர உங்களுக்கு வேற எந்த இதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி நீதிபதி அவர்கள் அவருக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பியிருக்கும் நிலையில் ஏன் அந்தளவுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜியின் உடல்நிலை குறித்து பொய்யான ரிப்போர்ட்டை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணாங்க. செந்தில் பாலாஜிக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அவர் அப்படி இருக்கார் அந்த நிலைமையில் இருக்காரு, அவருக்கு ஜாமீன் கொடுத்தா தான் அவருக்கு சிகிச்சை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய கிரியேட் பண்ணி இது பண்ணாங்க. பட் ஆனால் அமலாக்கத்துறையை வந்து இவங்களுடைய பாச்சாவை பழி கூடலை, அமலாக்கத்துறை பக்கம் தான் வந்து மீண்டும் தீர்ப்பு சாய்ந்தது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் செந்தில் பாலாஜி புழல் சிறைக்கு போயிருக்கும் நிலையில் கண்டிப்பாக இந்த டைம் செந்தில் பாலாஜி நிலைமை மோசமான நிலைமை தாங்க. அவருக்கு வந்து என்னதான் பாவம், அவரும் கஷ்டப்பட்டு தான் இருக்காரு, அவரும் எவ்வளவோ எஃபெக்ட் போட்டு நடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர் நடித்ததுக்கு ஒருபோதும் வந்து பலன் கிடைக்கவே இல்லை. மீண்டும் வந்து ஏதாச்சும் நாடகம் ஏற்படுமா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் இனிமே வந்து அவருடைய உடல்நிலை கருத்தில் கொண்டு ஜாமீன் வாங்குறதுக்கு கஷ்டம். ஸோ அதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் புழல் சிறைக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய புழல் சிறை மருத்துவர்கிட்ட தான் அவர் வந்து மீண்டும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அங்கேயே ஜாலியாக சாப்பிட்டு தூங்கிட்டு, அதே மாதிரி அவருக்கு வந்து மனசு ஏதாவது கஷ்டமாக இருந்தால் நூலகத்துக்கு போயிட்டு படிச்சுட்டு அப்படியே ஜாலியாக இருக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து அவருடைய வழக்கறிஞர் என்னதான் முக்கி 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 நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு போராடினாலும் அவருக்கு கிடைச்ச அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அவரும் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, கஷ்டப்பட்டு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழக்கு போடுறாரு, வழக்கு போட்டாலுமே போன வேகத்திலேயே முடிச்சுட்டு வந்துடுறாங்க நீதிபதி அவர்கள். ஸோ இதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் தற்பொழுது புழல் சிறையில் அவருடைய பயணத்தை கால் பதித்திருக்கும் நிலையில் இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? செந்தில் பாலாஜியின் நிலைமை என்பது மிக மிக மோசமாகவே போயிட்டுருக்கு. அவர் இவ்வளோ நாள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்து அவர் எல்லா பிரச்சனையும் முழுமையாக குணமடைந்து விட்டாரா இல்லை அறகுறையாக வந்து மீண்டும் வந்து புழல் சிறைக்கு போயிருக்காரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் புழல் சிறைக்கு போனதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.